ஞானம் எப்பவும் இருக்கு. யாருக்கு அறிவு இல்லை? எல்லாருக்கும் அறிவு இருக்கு. திருடுறவனுக்கு அறிவு இருக்கு, கொலகாரனுக்கு அறிவு இருக்கு, பொய் சொல்றவனுக்கு ரொம்பவே அறிவு இருக்கு. அறிவில்லாதவன் யாருமே இல்லை. நல்ல அறிவு இல்லை சொல்லலாமே தவிர அறிவில்லாதவர்கள் யாருமே இல்லை. மூளை இல்லாத யாருமே இல்லை. கையில்லாதவனை படைச்சிருக்கான் ஆண்டவர், கண்ணில்லாதவனை படைச்சிருக்கான், மூக்கில்லாதவன் கூட இருக்கான், காதில்லாதவன் இருக்கான், காலில்லாதவன் இருக்கான். ஆனால் ரெண்டு உறுப்பு இல்லாத ஒரு ஜீவனை நீங்க பார்க்கவே முடியாது. ஒன்று வயிறு, இன்னொன்று மூளை. மண்டை காலி சார், உள்ளே ஒன்றுமே இல்லை. அப்படி யாராவது ஒரு ஜீவன் உலகத்தில் ஒரு எக்ஸிபிஷன்லையாவது இருக்கா? இல்லை. அதே மாதிரி வயிறு இல்லாதவன் யாராவது இருக்கானா? கால் இல்லாதவன், கையில் இல்லாதவன் எல்லாம் இருக்கான். வயிறு இல்லாத ஆளும் இல்லை, மூளை இல்லாத ஆளும் இல்லை. இந்த வயிறும் மூளையும் இருந்தால் கண்டிப்பாக அவனுக்கு அறிவு இருக்கும். மிருகங்களெல்லாம் எங்கெங்கேயோ போய் தேடுகிறது. ஒன்று யோசித்து பார்க்க, நாம் என்ன புத்திசாலி. தீபாவளிக்கு எல்லார் வீட்லேயும் ஸ்வீட் பண்ணியிருப்பீங்க, வாங்கியிருப்பீங்க, ஏதோ கிடச்சிருக்கும். மூணாவது மாடியில் உங்கள் வீடு, அந்த மூணாவது மாடியில் ஒரு குழந்தை ஒரு ரூமில் லட்டு திங்குது. அதில் ஒரு துளி கீழே விழுந்துடுது. சேருக்கடியில் ஒரு துளி லட்டு விழுந்துடுது. போய் அச்சு பெருக்கும் போது அதை கவனிக்கலை. ஆனால் மூணாவது மாடியில் ஒரு நாற்காலிக்கு அடியில் இத்தினோடு விழுந்த அந்த லட்டு தூளை எங்கேயோ இருக்கிற எறும்பு கண்டுபிடிச்சு மூணு மாடி ஏறி பத்து எறும்பா சேர்ந்து அந்த பூந்தியை தூக்கிட்டு வருதே, அதுக்கு இருக்கிற அறிவு நமக்கு இருக்கா? வீட்டை பெருக்கிறவங்களுக்கு அடியில் இருக்கிற பூந்தி கண்ணுக்கு தெரியல, தின்ன குழந்தைக்கு கீழே விழுந்தது தெரியல, கொடுத்த அம்மாவுக்கு தெரியல. இத்தினோடு எறும்பு அது எங்க இருந்ததுன்னே தெரியாது. அது எப்படி அத்தனை படி ஏறி வந்தது? லிப்டில் வந்ததா, இல்லை படியில் ஏறி வந்ததா, இல்லை நம்ம தோளில் ஏறி வந்ததா தெரியாது. அத்தனை இடம் இருக்கு, எங்கேயும் போகாம கரெக்டா அந்த நாற்காலிக்கடியில் இருக்கிற பூந்தியையே சேர்ந்து எடுக்கிறது. அதனோட அறிவுல லட்சத்துல ஒரு பங்கு உங்களுக்கோ எனக்கோ இருக்கா? ஒரு பொருள் கீழே விழுந்தா எடுக்க தெரியல. கீழே விழுந்த ஊசியை யாரை கூட தேடி எடுத்துருது? நம்மளால எடுக்க முடியல. எங்கேயோ ஊசி விழுந்துருது, தேடிப்பார், தேடி பார்த்து கிடைக்கல, தீந்து போச்சு. துடைக்கிறது குலைக்கிறதுக்கு கணக்கே இல்லை. பைசா விழுந்தா அதை தேடுவோம், அதுவும் கிடைக்கிறது இல்லை சில சமயத்தில். அதனாலே அந்த அறிவு என்பது எல்லாருக்கும் இருக்கு. எறும்பு முதலாக யானை ஈராக அனைத்து ஜீவராசிகளுக்கு அறிவு இருக்கு. ஆனால் அது இருக்கிறது என்பது எப்ப தெரிகிறது? செயல்படும் போது தான் தெரியும். அது செயல்படும் போது தான் தெரிகிறது. பையன் கெட்டிக்காரங்கிறது அவன் எழுதுற பேப்பரை வச்சு தான் பார்க்க முடியும். அவன் சொல்ற பதிலை வச்சு தான் சொல்ல முடியும். இவன் நல்ல சமயக்காரி என்பது அவன் சமைக்கிறத வச்சு தான் சொல்ல முடியும். அது மாதிரி அந்த அறிவு என்பது எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறான். ஆனால் அந்த அறிவை வெளிப்படுத்துவது இருக்கிறதே அதுதான் ஞானம். பல பேருக்கு அது வெளிப்படுத்த தெரியல. அந்த வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவர் தான் அருள் புரியணும். படிக்கிறான், எத்தனை புஸ்தகம் வேணால் படிக்கிறான். இன்னைக்கு படிக்கிற பழக்கம் ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. படிக்கிறது பெருசு இல்லை, அது அத்தனையும் ஞாபகத்தில் இருக்கணும். படிக்கிறது உங்களோட முயற்சி, அது ஞாபகத்தில் வைக்கிறது ஆண்டவனுடைய முயற்சி. பல பையன் படிச்சுட்டு பரீட்சைக்கு போவான், கொஸ்டின் பேப்பர் வாங்குவான், எல்லா கேள்விக்கும் விட தெரியும். எழுத தொடங்கி பிள்ளையார் சொல்லி போட்டுருவான், எழுத தொடங்காம மறந்து போயிடும். படிச்ச என்ன பிரயோஜனம்? அதனால தான் சொன்னேன், உள்ளே அனுப்புவது கல்வி, அது வெளியே வருவது அறி, எல்லாருக்கும் தெரிய வைப்பது ஞானம். அந்த ஞானம் தான் நமக்கு வேணும். அதில் இந்த காலத்தில் எது முக்கியமாக தெரியணும்? யார் நல்லவன் யார் கெட்டவன் தெரியல. இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையே அதுதான். ஏன்னா முழுக்க முழுக்க நல்லவனும் இல்லை, முழுக்க முழுக்க கெட்டவனும் இல்லை. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நல்லவனா அவர் எல்லாருக்கும் நல்லவர், அவன் அயோக்கியனா எல்லாருக்கும் அயோக்கியம். இப்போ அப்படி இல்லை. வீட்டுக்கு நல்லவன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அயோக்கியம், கட்சிக்கு நல்லவன் தலைவனுக்கு அயோக்கியம் தெரியல. அதனால் இன்றைக்கு நமக்கு வேண்டிய ஞானம் நல்லதையும் கெட்டதையும் பிரித்து பார்ப்பதற்குரிய அறிவு, அந்த பரம ஞானம் தான் நமக்கு வேணும். அந்த ஞானத்தை தருவது இறைவனுடைய திருவடிகள். இந்த ஞானம் ரெண்டு வகையாக வரும். படித்து தெரிந்து கொள்வது ஒரு வகை, பட்டு தெரிந்து கொள்வது இன்னொரு வகை. நெருப்பு சுடும், இது படித்து தான் தெரிஞ்சுக்கிறோம். சுட்டால் எப்படி இருக்கும் பட்டு தான் தெரிஞ்சுக்கிறோம். நாமே படணும்னு அவசியம் இல்லை, அடுத்தவனுக்கு சுட்டா ஓகோ நெருப்பு சுட்டால் நமக்கு இப்படித்தான் இருக்கும். அதனாலே பட்டு தெரிந்து கொள்வது அபார ஞானம், படித்து தெரிந்து கொள்வது பரஞானம். இறைவனுடைய திருவடிகளும் ஒன்று பரஞானம், இன்னொன்று அபார ஞானம். ரெண்டுமே நமக்கு வேணும். ஏட்டு படிப்பு எப்பவும் உதவாது, அனுபவ படிப்பும் எப்பொழுதும் உதவாது. ரெண்டு வேணும். நம்முடைய அனுபவம், மற்றவர்களுடைய அனுபவம், உலக அனுபவம், இறை அனுபவம், இத்தனையும் வேணும்.
அந்த ரெண்டையும் கொடுப்பதுதான் இறைவனுடைய திருவடிகள். இந்த திருவடிகளை உடைய இறைவனை சிவபெருமான் ஞானத்தை கொடுத்தார்னு எதுலேயுமே இல்லை. ஞானத்தை கொடுத்தார்னு இல்லை, பெருமாள் ஞானத்தை கொடுத்தார்னு இல்லை. குருக்ஷேத்திரத்தில் வெற்றியை கொடுத்தார், அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணார், ஆனால் ஞானத்தை கொடுத்தார் என்ற வரி எங்கேயும் இல்லை. ஆனால் முருகனை சொல்லுகிற போதே ஞான பண்டிதன், ஞானஸ்கந்தன், ஞானவேல், ஞானகுரு அவனுக்கு மட்டும்தான். நமக்கு ஞானத்தை தருபவனுக்கு பெயர் தான் குரு. கற்றுக் கொடுப்பவன் குரு, அவன் நம்மளை விட வயசானவனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மை விட ஞானமுள்ளவனாக இருக்கணும். குழந்தையாக கூட இருக்கலாம், சின்ன குழந்தையாக கூட இருக்கலாம். இன்னைக்கு குழந்தைகள் சொல்கிற பதிலை பார்த்தா நமக்கு பயமாக இருக்குது, ஓ இப்படி கூட யோசிக்க முடியுமா? அதனால் சொல்லுவது யார் என்பது முக்கியம் அல்ல, சொல்லப்படுவது என்ன. அதை சொன்னது தான் சின்னஞ்சிறிய முருகன் பெண்ணம்பெரிய சிவபெருமானுக்கு ஞானத்தை உபதேசித்தான். சின்னஞ்சிறிய பாலமுருகன் பெண்ணம்பெரிய உலகத்தையே படைத்த பிரம்மதேவனுக்கே ஞானத்தை உபதேசித்தான். அதனால தான் அவனை சொல்லுகிற போது குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை. இப்பேற்பட்ட முருகப்பெருமான் யாருக்கெல்லாம் அருள் புரிந்திருக்கிறார்கள், அதற்கு அவர்கள் பிரதியாக என்ன செய்தார்கள்? எல்லாரும் பாட்டு எழுதுகிறோம், எல்லாரும் இறைவனை பற்றி பல பேர் எழுதியிருக்கிறார்கள். ராமாயணம் எழுதியவர்கள் இத்தனை எத்தனையோ நூல்கள் இருக்கு. ஆனால் அவர்களாக எழுதியதை விட ஆண்டவனே அடியெடுத்து கொடுத்து இப்படி எழுது என்று சொல்லி எழுதினால் அதுக்கு விசேஷம். வீட்டில் செஞ்சால் அதுக்கு பேர் சாதம், அதையே சாமிக்கு முன்னால் காட்டினா பிரசாதம். நாமே எழுதினால் அது வெறும் எழுத்து, இறைவன் சொல்லி எழுதினால் அது தலையெழுத்து. தலையெழுத்துனா சிறந்த எழுத்து. நாலு பேருக்கு தான் இறைவன் சொன்னான். பெரிய புராணத்தை எழுத வந்தார் செக்கிழார் பெருமான், அருள்மொழி தேவர். அவர் சோழ நாட்டிலே அமைச்சர், அமைச்சர். அமைச்சருக்கு இந்த அளவுக்கு இதெல்லாம் தெரியாது. அப்போ குலோத்துங்க சோழன் புஸ்தகம் படித்தான், தமிழ் படித்தான், தோழர்கள் தமிழர்கள். சீவக சிந்தாமணின்னு ஒரு நூல் சமணர்களாலே எழுதப்பட்ட ஐம்பெரும் காப்பியத்தில் நாலு சமணர்கள் எழுதியது தான், மிகச்சிறந்த நூல். அது எதுக்காக எழுதினாங்கன்னா, சமணர்களுக்கு துறவு தான் தெரியும், எந்த விதமான சுவையும் தெரியாது என்பதை பொய்ப்பிப்பதற்காக காமச்சுவையையும் எங்களால் எழுத முடியும், ஆனால் அதை அனுபவிக்க மாட்டோம் என்று அந்த காதல் சுவையோடு எழுதப்பட்டது தான் சீவக சிந்தாமணி. அதுக்கு நிலைக்கணனாக ஜீவகன் எட்டு பெண்களை மணந்தான். அப்போ தானே நிறைய சீன்ஸ் போட முடியும். இப்போவுமே ஒரு படம் எடுத்தான்னா ஒரே ஒரு ஹீரோயின் இருந்தால் ஒரு டூயட் தான் பாடுவான். மூணு பேர்னா மூணு இடத்துல பாடலாம் இல்லையா, ஜப்பானில் ஒரு தடவை, சிங்கப்பூரில் ஒரு தடவை, திருப்பூரில் ஒரு தடவைன்னு வாய்ப்பு. எட்டு பெண்களை மணந்தான் சீவகன், அதான் சீவக சிந்தாமணி. அதை ரொம்ப ரசித்து படித்தான் குலோத்துங்கர். எல்லாருடைய மனசிலேயும் எவ்வளவுதான் கூட்டி பெருக்கினாலும் கூட ஒவ்வொரு வீட்டு மூலையிலேயும் எங்கேயாவது கொஞ்சம் தூசி ஒண்டி கொண்டு தான் இருக்கும். தூசியே இல்லாத வீடே கிடையாது. எவ்வளவு பெருக்கினாலும் எவ்வளவு கூட்டினாலும் ஒரு மூலையில் எங்கேயாவது தூசி இருக்கும். அதே மாதிரி எவ்வளவுதான் நம்ம பரம ஞானமாக இருந்தாலும் நம்மையும் அறியாமல் அப்படிப்பட்ட காமச்சுவை மிகுந்த எழுத்துக்களை பார்த்துட்டா ஒரு நிமிஷமாக திரும்பி பார்க்கணுங்கிற எண்ணம் இல்லாதவன் யாரும் இல்லை. அதில் ஈடுபடுறது தான் தப்பு. அது என்னன்னு ஒரு நிமிஷம், முற்றும் துறந்த முனிவரே, விஸ்வாமித்திரர், காசியபர் எல்லாருமே அப்படி பண்ணினவங்க, ஒரு நிமிஷத்தை தப்பின தவினவர்கள். இவன் குலோத்துங்க சொன்னால் அதை படித்தான். அப்போ அருள்மொழி தேவர் பார்க்கிறார், ஏன்னா அரசன் தப்பானவனாக இருந்தாலும் அமைச்சன் தப்பானவனாக இருக்கக்கூடாது. அறிகொன்று அறியான் எனினும் உறுதி உழையிருந்தான் குரல் கடன். ஏன்னா ராஜா பிள்ளை ராஜாவாகலாம், ஒரு ராஜாவுக்கு பையனாக பிறந்துட்டாலே அவன் ராஜா தான், அவன் புத்திசாலியா வீரனா அதெல்லாம் கவலையே இல்லை. ராஜா வயிற்றில் பிறந்துட்டா அவன் இளவரசன், அடுத்தது அவன் தான் ராஜா. மந்திரி பிள்ளை மந்திரி இல்லை, அந்த காலத்தில் மந்திரி பிள்ளை மந்திரி இல்லை, யார் அறிவுள்ளவனோ அவன்தான் மந்திரி. அரசனுக்கு தெரியலைன்னாலும் கூட பக்கத்தில் இருக்கிற அமைச்சன் அறிவுரை சொல்லுனா அவனுக்கு பேர் தான் அமைச்சன். மந்திரி கழகு வரும் பொருள் உரைத்தல், எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு தெரிஞ்சு சொல்லணும். ஒரு ராஜா நந்தவனத்தில் உலாவி கொண்டிருக்கிறான், எதிரி நாட்டு அரசன் படையெடுத்து வந்துட்டான். இப்போ இந்த அரசன் அமைச்சன் கிட்ட கேட்குறான், எதுக்காக அவன் நம்ம நாட்டின் மீது படையெடுத்து வர்றான், நமக்கு அவன் மேலே பகையே இல்லையே, எதுக்காக படையெடுத்து வருகிறான்? அந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்த ஒரு மரத்துலேருந்து
ஒரு காக்கா கூட்டில இருந்து ஒரு குயில் குஞ்சு கீழே விழுந்தது, செத்து போச்சு. உடனே அமைச்சன் சொன்னா, இதனால தானா என்னையா நீ ராஜா ஏன் படையெடுத்து வரான்னு கேட்டா, காக்கா கூட்டில இருந்து விழுந்த ஒரு குஞ்ச சொல்றியே. ஆமா, குயில் கொண்டு போய் காக்கா கூட்டில முட்டையை வச்சிடுது. முட்டையெல்லாம் ஒண்ணுதான், வயிற்றுக்குள்ள கரு உருவாகிற போது எல்லா கருவும் பிண்டந்தான், வெளியே வந்த பிறகுதான் அப்ப நாட்டு இருக்கா ஆத்தா மாதிரி இருக்காங்கிறதெல்லாம். அப்போ முட்டை, அந்த முட்டை குஞ்சாச்சு, அதுவும் கருப்பு, குயிலும் கருப்பு, பரபுஷ்பம்னு பேர், குயிலுக்கு பேர் பரபுஷ்பம்னு பேர். அது அதுவும் வந்தது, அதுவும் கருப்பு குஞ்சு, காக்கா குஞ்சு கருப்பு குஞ்சு. காக்காய்க்கு தெரியல, தங் குஞ்சுன்னு நினச்சி அதுக்கு இறை கொடுத்து வளர்த்துது. குயில் குஞ்சு நல்லா கொழு கொழுன்னு வளர்ந்தது, காக்கா ஆதரிச்சது. ஒரு நாள் இறை எடுத்துக்கொண்டு காக்கா வருது, எல்லா குஞ்சும் கா கா கான்னு கத்திட்டு, இந்த குயில் குஞ்சு மட்டும் கூ கூ கூன்னுது. காக்கா பார்த்தது, என்னடா இது வேற மாதிரி பேசுதே, இது நம்மால் இல்லை போல இருக்கே, தள்ளி விட்டுருது. இதை ஏன் காட்டினான்னா, வாயை திறக்காம இருக்கிற வரைக்கும் அதுக்கு ஆபத்து வரல, எப்போ அது வாயை திறந்ததோ அப்போதான் அதுக்கு ஆபத்து வந்தது. உனக்கும் அதனால தான், நீ என்ன பண்ண, அந்த நாட்டு அரசனை பற்றி நாலு பேர்கிட்ட தப்பாக பேசின, அவன் போய் அவங்ககிட்ட வத்தி வச்சான், படையெடுத்து வர்றான். ஒரு காகத்தின் கூட்டிலே இருந்து ஒரு குயில் குஞ்சு கீழே விழுந்ததை வைத்து கொண்டு, வாய் என்பது பேசுவதற்கு மட்டுமல்ல மௌனத்திற்கும். எப்பவும் பேசுறதுக்காக மட்டும் வாயை ஆண்டவன் படைக்கல, பேசாமல் இருப்பதற்கும் வாய் தேவை. இந்த மாபெரும் உண்மை ஒரு அமைச்சன் தான் சொன்னான். எதிர்காலத்தில் நடக்க போறத முன்னாடி சொல்றான். மந்திரி கழகு வரும்பொருள் உரைத்தல், இப்பவும் மந்திரி கழகு வரும்பொருள் உரைத்தல். எந்த கான்ட்ராக்ட் கொடுத்தா, யாருக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தா, எத்தனை பொட்டி வரும், அமைச்சன் கரெக்டாக சொல்கிறான் முதலமைச்சருக்கு. அதனால் இங்கே அது அல்ல. அப்போ மந்திரி கழகு வரும்பொருள் உரைத்தல் அரசனுக்கு தெரியவில்லை என்றால், அறிகொன்று அறியான் எனினும் உறுதி உழையிருந்தான் குரல் கடன், இதுதான் முக்கியம். அப்போ ஒரு அமைச்சனாக இருக்கிறவனுக்கு அறிவு அதிகம் வேணும், அருள்மொழி தேவரும் பார்க்கிறார். அரசன் இப்படி சிவகதை படிக்காமல் அவகதை படிக்கிறானே, இந்த காதல் சுவை உள்ள கதைகளை படிக்கிறானே, இவருக்கு நல்ல புண்ணிய கதைகள் படிக்கணும். இல்லை, அந்த காலத்தில் புண்ணிய கதைகள் இல்லை. திருத்தொண்ட தொகை இருந்தது, அது கதை இல்லை. தில்லைவாழ் அந்தளதம் அடியார்க்கு மடியன் யாரையாவர், திருநீல கண்டத்து குயவனார்க்கு மடியன் யார் அவர் தெரியல. அப்போ அருள்மொழி தேவை குலோத்துங்க சோழன் சொல்கிறான், நான் படிப்பதற்கு புஸ்தகம் இல்லை, நீரே எழுதும். அவருக்கு எழுதி பழக்கம் இல்லை. சிவபெருமானை வணங்குகிறார் நடராஜ பெருமானை சிற்றம்பலத்தில். பாடறியேன், படிப்பறியேன், பள்ளிக்கூடம் தான் அறியேன், எனக்கு தெரியாதே, யாரை எப்படி எழுதுவேன். அப்ப இறைவனே அடியெடுத்து கொடுத்தான் உலகெல்லாம், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நில உலாவிய நீர்மலி வேணியன், அழகில் சோதியன், அம்பலத்து ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான், அம்பலத்து ஆடுவான் நடராஜா. அதை வச்சுதான் பெரிய புராணம் தொடங்கிச்சு. அருள்மொழி தேவருக்கு இறைவனே அடியெடுத்து கொடுத்தார். சுந்தரமூர்த்தி நாயனார், என்னை எப்படி வணங்குவேன், எப்படி நன்றி காட்டுவேன், எனக்கு அர்ச்சனை பாட்டே ஆகும், சொற்றமிழால் பாடு. அப்போ அவர் சொன்னாரா, என்ன சொல்லி பாடுவேன், எனக்கு பாட்டே தெரியாதே, நான் என்ன சொல்லி பாடுவேன், என பித்தனோன்னு கேட்டே இல்லையா, பித்தா என தொடங்கி பாடு, பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா தொடங்கினார். இறைவனே அடியெடுத்து கொடுத்தார். நாவுக்கரசருக்கு அடியெடுத்து கொடுக்கல, அவருக்கு நீ பாடு என்று நாவுக்கு அரசாறு பட்டம் கொடுத்தார். பாடுறதுக்கு முன்னாலேயே பட்டம் கொடுத்தார். எல்லாத்துக்கும் மேலே சாக போகிற ஒருத்தனை தாங்கி அவனை பாட்டு பாடுன்னு சொல்லி, அந்த பாட்டை படிக்கிறவன் பாடுறவன் அத்தனை பேருக்கும் நல்ல கதியை கொடுத்து, எல்லா இடத்திலேயும் கோயில் கொண்டு, எல்லோருக்கும் பொதுவான தெய்வமாக, எல்லாருக்கும் ஞானத்தை தருபவனாக, உலவலாகி தெய்வமாக, தெய்வத்தன்மை உடையவனாக, இளமையானவனாக, தலைமையானவனாக விளங்குகின்ற ஒரே தெய்வம் முருகன், அவர் யாருக்கு கொடுத்தார்,